வணக்கங்க, மயூரி தீபா சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா குணத்தூர் சந்தையில் தான் இருக்கிறேங்க. இதுதான் சுங்க கேட்டு, உள்ளே என்ட்ரி ஆகிற இடம். மெயின் ரோட்லேருந்து உள்ளே நம்ம சந்தைக்குள்ளே என்ட்ரி ஆகிற பாருங்கள். இந்த இடம் தான் வந்து அதிக கூட்டமாக இருக்குது. உள்ளே பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இந்த வாரம், அப்படியே செமையாக இருக்குது, வேறு லெவலில். ஆனால் உள்ளே தான் போக முடியாதாட்டாக இருக்குது. உள்ளே வீடியோ எடுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கூட்டம் உள்ளே. அதில் பார்த்திங்கன்னா வண்டிகள் அப்படி இப்படின்னு டிராஃபிக் வேறு அதிகமாக இருக்குது. உள்ளே வண்டிக்காரர் வேறு உள்ள கொண்டாந்துட்டுருவாங்க, ஸ்கூல் பஸ்ஸு. எங்களை இப்படித்தான் வீடியோ எடுக்கிறதில்லை. இந்த வாரத்தை விட இந்த வாரம் அதிகமான ஜனங்கள் வந்திருக்கிறாங்க சேவல் சந்தைக்கு. ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு நீங்கள் வரீங்கன்னா ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான ஆலில் வச்சுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா இந்த கோழி சந்தை, அதே மாதிரி பழைய மார்க்கெட்டு, ஏதாவது புது பொருள் வந்ததுன்னா அதை பற்றின ரிவ்யூக்கள், இந்த மாதிரி ஒவ்வொரு எல்லாமே கலந்து தான் போட்டுக்கிறேங்க. நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா எல்லாமே கலந்து வரும், சுற்றுலா எல்லாமே இந்த சேனலில் கலந்து வருங்க. மிஸ் பண்ணாத பாருங்கள், எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது பார்த்திங்கன்னா குன்னத்தூர் சந்தை வாரம் நம்மளுக்கு திங்கக்கிழமை மணிக்கு நடைபெறுதுங்க. காலை 3 மணி முதலே காலை 9 மணி வரைக்கும் ரொம்ப அருமையாக களை கட்டும்னு சொல்லிக்கலாம் இந்த சேவல் சந்தை. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இப்போ விற்பனைக்கான குஞ்சுகள், வெடக்குஞ்சுகள், சேவல் குஞ்சுகள், அதே மாதிரி பார்த்திங்கன்னா வாத்துக்குஞ்சு, எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல கொண்டாந்து சேல் பண்ணுவாங்க. நம்மளுக்கு தேவையான ரகங்கள், அத்தனை ரகமான சேவலுமே பார்த்திங்கன்னா இங்கே ஒரே இடத்துல குன்னத்தூர் சந்தையில் நம்ம வாங்கிக்கலாம். எல்லா ரகமான சேவலுமே இங்கே வருங்க. இப்போ பார்த்திங்கன்னா சேவலில் நிறைய ரகம் சொல்கிறீங்க, அது நம்மளுக்கு தெரியாது. செங்கருப்பு, மயில், பொன்றன், அப்புறம் பார்த்திங்கன்னா பட்டாக்கொண்டை, இப்படி நிறையா ரகம் வந்து பூதி, இப்படி வந்து நிறையா சொல்கிறீங்க. கடுக்கா பூதி என்னென்னமோ சொல்கிறாங்க. ஆனால் வந்து ஏகப்பட்ட வெரைட்டி வருது. இப்போ பார்த்திங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த காங்க்ரீட்டில் பார்த்திங்கன்னா இந்த சிமெண்ட்டு தொட்டி வந்து நிறையா விற்பனைக்கு, தீன் வைக்கிறதுக்கு, தண்ணி வைக்கிறதுக்கு, கோழிகளுக்கு உண்டான இதெல்லாம் இங்கே விற்பனை செஞ்சுட்ருக்குறாங்க. அதுபோக கோழிக்கு உண்டான கயிறுகள் அதிகமாக கிடைக்கும் நம்மளுக்கு குன்னத்தூர் சேவல் சந்தையில். எல்லாமே பார்த்திங்கன்னா இங்கே மிக பிரம்மாண்டமாக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா அதே போல் கறிக்கோழிகள் பார்த்திங்கன்னா வரத்து இந்த வாரம் பார்த்திங்கன்னா ஏகப்பட்டது வந்திருந்தது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சண்டை சேவல் பார்த்திங்கன்னா இந்த வாரம் அதிகமாக வரத்து வந்திருந்தது. ஏகப்பட்ட சேவல்கள் உள்ள நம்மளுக்கு பார்த்திங்கன்னா வந்திருந்தது. எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு நீங்களே ரகம் என்ன ரகம் எப்படி இருக்குதுன்னு நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா ரேட் ரகம் வந்து இன்னும் மென்ஷன் பண்ணல நான். அப்படி பண்ணுற நீங்கள் ரேட் ரகம் தெரியும்னு நம்ம ஷார்ட் வீடியோவில் போய் பாருங்கள். அதில் ரேட்டு ரகம் வந்து மென்ஷன் பண்ணி நிறைய வீடியோ போட்டிருக்கிறோம், நீங்கள் அதில் போய் பார்க்கலாம். நீங்கள் தேவைன்னா அதில் காண்டாக்ட் நம்பர் எல்லாமே ஷார்ட்ஸ் வீடியோவில் இருக்குது, நீங்கள் பார்த்துக்குங்க. இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஓரலாக பார்த்திங்கன்னா சேவலோடைய வரத்தை மட்டும்தான் எடுத்து போட்டிருக்கோம். அதில் பார்த்திங்கன்னா சந்தையோடைய ஃபுல் வியூ, அப்படியே பார்த்திங்கன்னா சேவல் வரத்துகள் இன்றைக்கி என்னென்ன சேவல் வந்திருக்குது அப்படிங்கிறத மட்டும்தான் இந்த வீடியோவில் எடுத்து போட்டிருப்போம். வாரம் இந்த மாதிரி தான் வீடியோ போட்டு வந்துட்டுருக்குறோம். ரிவ்யூ கேட்கலான்னு பார்க்குறோம், ஆனால் பார்த்திங்கன்னா கூட்டத்துக்கு கண்டுட்டு தான் நான் முட்டுட்டு வந்துடுற ரிவ்யூ வந்து. ஏன்னா அவங்க பிஸியான டைமில் வந்து நம்ம வந்து அவங்க டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாமே அப்படின்ட்டு தான். ஏன்னா அவங்க பாருங்கள் சேல் பண்ணிட்டு இருக்கிற டைமில் போய் நம்ம ரிவ்யூ கேட்டுக்கோம்னா நல்லா இருக்காது. ஒரு அவங்க வந்து 1 hour 2 hour தான் அவங்களுக்கு வியாபாரமே நடக்குது. அந்த டைமில் போய் நம்ம இது பண்ணக்கூடாது. பாருங்கள் பட்டாக்குண்டை ஒரு ஆள் சூப்பராக நிற்கிறாரு, பாருங்கள் அருமையாக இருக்கிறாரு. பாருங்கள் அவர் பட்டாக்குண்டை எப்படி இருக்கிறாருன்னு பாருங்கள். இதாக பட்டாக்குண்டைம்பாங்க. ஏதோ 1-2 சேவலத்தை நம்மளுக்கு அடையாளம் தெரிஞ்சிருக்குது, மிச்ச எதுவுமே அடையாளம் தெரியலன்னு. மயிலும்பாங்க, காகம்பாங்க, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டாக இருக்குங்க. சரி, ஒவ்வொரு ரகமாக இருக்குது, ஒவ்வொரு ரேட்டாக இருக்குது. தனித்தனியாக இது அப்படி ஒரு ரகம் போட்டு கொடுத்துருப்பாங்க. இது பாருங்கள், இது ஒரு விதமான பட்டாக்குண்டை ஏட்டம் இருக்குதுங்க. பட்டாக்குண்டை ஆனால் அது என்ன ரகம்ங்கிறது தெரியலைங்க. சூப்பராக எல்லா விதமான சேவலுமே இந்த வாரம் வந்திருந்தது. ரொம்ப மிக பார்ப்பதற்கே ரொம்ப அருமையாக அழகான சேவல்களும் வந்து இருந்தது இன்றைக்கி பார்த்திங்கன்னா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கறிக்கோழி, வடக்கோழிகள் எல்லாமே வந்திருந்தது. நீங்கள் சினிமாவிலலாம் கேட்பாங்கல்லங்க, கூவாத சேவலுமே, மொட்டு விடுற கண்டிஷனில் வடக்கோழியுமே, அந்த மாதிரி சமைக்கிற ஸ்டைலில் இங்கேயும் இன்றைக்கி வந்திருந்தது பார்த்திங்கன்னா. நம்மளுக்கு அப்படி கறிக்கோழி வேணும்னிங்கன்னா நாட்டுக்கோழி இந்த மாதிரி வாங்கிக்கலாம். நீங்கள் சண்டை சேவல் வேணுனாலும் வாங்கிக்கலாம். வெடக்கோழி வீட்டுக்கு வளர்த்துறக்கு வேணுனாலும் வாங்கிக்கலாம். எல்லாமே ஒரே இடத்துல. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வாத்துகள்,
அப்புறம் புறாக்கள், அப்புறம் பார்த்திங்கன்னா நாய்க்குட்டிகள், எல்லா விதமான நாய்க்குட்டியுமே இங்கே வருதுங்க. நம்ம வேணுன்னா வாங்கிக்கலாம். அதே போல் பார்த்திங்கன்னா ஆடு மாடு எல்லாமே ஒரே இடத்துல இங்கே நம்மளை குணத்தூர் சந்தையிலுக்கு. ஆட்டு சந்தை வேணுன்னா நீங்கள் நம்ம ரிவ்யூ கேட்டு போட்டிருக்குறோம், நம்ம சேனலில் இருக்குது, நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்கள் ரிவ்யூ வந்து அதில் கேட்டு போட்டிருக்கிற ரேட்டு, குட்டிகளுடைய ரேட்டு என்னங்கிறது அதெல்லாமே இருக்குது. டீட்டெயில்ஸ், அவங்க வியாபாரிகளோட டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் இருக்குது. நீங்கள் போய் பார்த்துக்கலாம். ஷார்ட்ஸ் வீடியோலையும் இருக்குது, அதில் போய் பார்த்துக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா வான்கோழி வரத்துகளும் பார்த்திங்கன்னா இந்த வாரம் அதிகமாக இருந்தது. ஒரு கோழி குஞ்சுகளும் வான்கோழி குஞ்சுகளும் இருந்தது, வான்கோழிகளும் இருந்தது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வெட கோழிகள் அதிகமாக இருந்தது வரத்து. சேவலும் பார்த்திங்கன்னா கறிக்கு உண்டான சேவல் அது ஃபுல்லாகவே வந்திருந்தது. பார்த்திங்கன்னா வெடக்கோழி பாருங்கள் எவ்வளோ அதிகமாக இந்த வாரம் கொண்டாந்துக்கிறாங்க, நீங்களே பாருங்கள். ஒரு வியூ அப்படியே காமிச்சிட்டே போகிறேன். வெடக்கோழிகள் சாவல்கள் அதிகமாக இந்த வாரம் பார்த்திங்கன்னா வந்திருந்தது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கறிகளுக்கு வளர்த்துறக்கு ரெண்டுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே பார்த்திங்கன்னா வெடக்கோழி, சுத்தமான வெடக்கோழின்னு சொல்லிக்கிறாங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.